ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் அரிசியை வந்து பச்சரிசி கிடையாது, புழுங்கல் அரிசி. ஸோ புழுங்கல் அரிசியை வந்து நான் ஒரு கிளாஸ் போல் போட்டு ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு நான் அதை வந்து குக்கரை வந்து மூடி அடுப்பில் வச்சாச்சு. பக்கத்துலேயே நம்ம கொஞ்சோண்டு தாளிச்சி எடுத்துக்கலாம். வெறும் அரிசி மட்டும்தான் நான் போட்டு குக்கருக்கு விட்டுருக்கேன். மூணு விசில் போல் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு, தேவையான மிளகு சீரகம் போட்டாச்சு, அதோடு கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, ரெண்டு கட்டு கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பெருங்காயம், பெருங்காயம் எவ்வளோ உப்புறமா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ பெருங்காயம் தூள் பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டி பெருங்காயம் இருக்க போடுங்க, அது இன்னமும் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட பிடிக்கலன்னா வந்து அதை நல்லா சாப் பண்ணி நீங்கள் வந்து குட்டி குட்டியாக அதையும் போட்டுக்கலாம். இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, அதனால் வந்து நான் பேஸ்ட்டு இருந்தது அதையே போட்டு விட்டேன். அதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு விசில் வந்து முடிஞ்சிச்சு. ப்ரெஷர் போன உடனே நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இது மாதிரி 3/4 பாயில் ஆகிடுச்சு. ரொம்ப குழக்கலாம் நல்லா இல்லை, 3/4 பாயில் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து ஊறு வச்சு வச்ச பைத்தியம் பருப்பை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். மீன் பாசி பருப்பு. நான் வந்து பைத்தியம் பருப்பு சொல்லி சொல்லி அது பழக்கம் ஆகிடுச்சு. ஸோ பாசி பருப்பை வந்து ஊற வச்சுது, தண்ணி இல்லாமல் நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி தாளிச்சோம் இல்லைங்களா, அந்த தாளிப்பு எடுத்து இதுலேயும் சேர்த்து விட்டுடலாம். இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் நம்ம. இப்போ ஒரு கலக்கு கலக்கி விட்டு உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு இல்லை ஆனால், ஏன்னா நான் ரைஸ் வைக்கும் போது ரைஸில் உப்பு போட்டேன். உங்களுக்கு உப்பு இருக்கான்னு பாருங்கள், உப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கோங்க. அதோட நெய் கொஞ்சம் போட்டு, நெய் யாரும் பிடிக்காதோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பிடிச்சவங்க வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெறும் நெய்யிலே செய்தோம்னா சூப்பராக இருக்கும் பொங்கல். ஸோ நெய் போட்டாச்சு, இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்டெல்லாம் பார்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். நம்ம டேஸ்ட் பார்த்ததில் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது லிட்டை போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் போல் நம்ம விட்டுறலாம். ஸோ ரெண்டு விசில் விட்டோன்னா சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடும். ஸோ நிறைய பேர் பொங்கல் எப்படி செய்வாங்கன்னா, பாசி பருப்பு, ரைஸு, தாளிப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சுட்டு செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக வந்துருக்கு பார்க்கும் போதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தொட்டுக்க சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். மீண்டும் சந்திப்போம், நன்றி, பாய் பாய்.